சார் வந்துட்டாரு, எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டிடுங்க. அப்படி என்ன புதுசா இந்த வீடியோல சொல்ல போறாருன்னு தெரியல. அதிகபட்சம் இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க அங்க பாத்திருக்க மாட்டீங்க, இங்க பாத்திருக்க மாட்டீங்கன்னு அள்ளி விடுவாரு. வாங்க பாப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்காட்லாண்டில் கிளென்கோ அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஊர். இதில் இந்த ஊரில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா, இந்த படத்துலலாம் நீங்கள் பார்ப்பீங்கல்ல இந்த சீனிக்கான இடம், அது இந்த இடத்துல இருக்குது. வாங்க அது என்னென்னன்றதை பார்ப்போம். இது வந்து மெயினாக என்னென்னா ரெண்டு மலை, அந்த மலைக்கு நடுவில் எவ்வளவு தூரத்துக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். என்னங்க நான் சொன்னது சரிதானே? ஐயா எப்பையும் கொடுத்த காசுக்கு மேலே கூவோம். அப்படி இன்னும் இந்த வீடியோவில் எவ்வளோ தூரத்துக்கு கூவுறாரு அப்படின்றத பார்ப்போம். மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் நிறைய இடம் இருக்குது இங்கே, சூப்பர் சூப்பரான பிளேஸ்லாம் இருக்குது. வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து கிளாஸ்கோலேருந்து சுமார் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்குது, டுவர்ட்ஸ் ஃபோர்ட் வில்லியம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில். போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க, ரெண்டு மலையை குடஞ்சி அப்படியே நடுவில் ரோடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். ஏரியா எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் ரோடு ரொம்ப குறுகலான ரோடு தான், மலையை ஒட்டியே தான் ரோடு போகும். எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த கிளென்கோ ட்ரிப்பில் என்ன ஒரு பியூட்டினா, நம்ம ஊரில் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் மலை ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஒரே ரோடாக தான் இருக்கும், ஆனால் ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்கும் பார்த்தீங்களா, பிக்னிக் ஸ்பாட்டு அந்த மாதிரி சைட் சீயிங்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி தாங்க இதுவும். அதில் ஒரு முக்கியமான ஒரு 4-5 மட்டும் இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த ஏரியாவை பாருங்க, இது அடுத்த ஸ்பாட். இது அப்படியே மலையை குடஞ்சி அப்படியே போட்டிருக்காங்க. இங்கே தான் தண்ணி சத்தம் கேட்குது, ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. வாங்க அது என்னன்றதை போய் பார்ப்போம். அப்படியே ரோட்டுக்கு நடுவில் அப்படியே ஃபால்ஸு, மேலே அப்படியே பாலத்தை போட்டு அப்படியே இறக்கியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. வாங்க கீழே போக முடியுதான்னு பார்ப்போம். கீழே போகிறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போய் கீழே போய் ஃபால்ஸை பக்கத்தில் போய் என்ன எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அந்த ஃபால்ஸுக்கு எப்படி போனாங்கன்னு தெரில, இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. வாங்க நம்மளும் மலை ஏறுவோம். ஏறியாச்சுங்க. இது வந்து இதுதான் சரியான வழியான்னு தெரில, இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் கீழே பார்த்தோம், ஆனால் அவங்க இந்த வழியாக தான் வந்தாங்களா இல்லை இதுக்கு வேறு வழி இருக்குதான்றது தெரில. ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை போய் பார்க்காம வீட்டுக்கு போனோன்னா அது நல்லா இருக்காதுல்ல, அதனால் அப்படியே உங்களுக்கு சேர்த்து ஃபால்ஸை சுற்றி காட்டின மாதிரி இருக்கும். வரும் பாதை இருக்குது. ஓஹோ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸ். இது நம்ம வந்து இறங்கி வராமல் மேலே மட்டுமே நின்று பார்த்துருந்தோன்னா இந்த ஒரு அழகான காட்சியை நம்மளால் பார்த்துருக்க முடியுமா? ஓஹோ மேலே அங்கே நின்று தான் பார்த்தோம். என்னடா தண்ணி தலையில் போகுதுன்னு பார்க்காதீங்க, நீ மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிய, நானும் இருக்கேன் இந்த வீடியோவில் அப்படின்னு நம்ம எடிட்டரு அவங்களோட திறமையை காட்டுறாங்களாம். நல்ல வெயில் அடிக்குது, இருந்தாலும் குளிர் செம்மையாக இருக்குதுங்க. தண்ணி எப்படி இருக்குன்னு தெரில, வாங்க உள்ளே போய் காலை நினச்சி பார்ப்போம். தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்குங்க, கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது.
லைட்டாக கையை வச்சு பார்த்தேன், அவ்வளவு ஃப்ரீசிங் இதாக இருக்குது. இருந்தாலும் தண்ணி பாருங்களேன், அந்த முட்டி அளவு தண்ணி இருந்தாலும் அப்படியே கிளியராக தெரியுது பாருங்கள். இவ்வளோ சூப்பரான அந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் வாக்கியா சண்டை நடந்திருக்குங்க. சுருக்கமாக நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, 1600s ரெண்டு ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் பேர் ஜேம்ஸு, ஒருத்தர் பேர் வில்லியம்ஸு. ஜேம்ஸுன்ற ராஜாவுக்கு ரெண்டு சூப்பரான பொண்ணுங்க, பேர் அங்கவை சங்கவை, அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, வில்லியம்ஸ் ராஜாவுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வில்லியம்ஸ் ராஜா ஜேம்ஸ் ராஜாவோட மாமனார் வீட்டில் மருமகனாக பேசாமல் உட்காராமல் அந்த ஊரையும் தான் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினச்சிருக்காரு. அதுக்கு மாமனார் ஒத்துக்கலை. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, மாமனாரை ஊரை விட்டு துரத்தியிருக்காப்படி. துரத்திட்டு இவரே இந்த ஊரில் ராஜாவாக இருக்காரு. இதை நம்ம ஜேம்ஸ் ராஜாவோட சப்போர்ட்டர்ஸுக்கு பிடிக்கல. ஸோ இந்த வில்லியம்ஸ் ராஜா என்ன பண்ணியிருக்காரு, மொத்தமாக ஜேம்ஸ் ராஜாவை சப்போர்ட் பண்ணுற 50 பேரையும் கூட்டி வந்து இந்த மலைக்கு நடுவில் வச்சு மொத்தமாக தும்சம் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே கொண்டிருக்கதா சரித்திரம் சொல்லுதுங்க. இதை ஏன் ஸ்டைலில் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லை, இவன் ஓவராக அவுத்து விட்றான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிளென்கோ மேசக்கர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரிஜினல் வெர்ஷன் அதில் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லியிருக்கேங்க. வாங்க அடுத்த ஸ்பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அங்கே என்னென்னலாம் லூட்டி நடக்குதுன்றதையும் பாருங்கள். ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் காரில் வரும்போது பார்த்தீங்கல்ல, அந்த வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சும்மா படத்தில் அந்த காட்டுவாங்கள்ல அது மாதிரி இருக்குது பாருங்கள். சுற்றி மலை தண்ணி, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒத்த வீடு. இது எவ்வளோ சூப்பரான இது பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், தண்ணி அப்படியே உள்ளுக்குள்ள ஓடுது. வாங்க அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி ஒரு காஃபி கிடைக்குதான்னு கேட்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே காஃபி போட்டு குடிப்போம். இந்த மாதிரி ஏரியாவில் ரெண்டு சேரை போட்டு அப்படியே ஒரு காஃபியை குடிச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்பாட்டு ஏகப்பட்ட ஹாலிவுட் மூவி எடுத்த ஸ்பாட்டுங்க இது. அதே மாதிரி நம்ம குச்சு குச்சோத்தாகே அப்படின்னு நம்ம ஷாருக் கான் மாமா நடித்த படமும் இந்த வீட்டை சுற்றி எடுத்ததாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக எடுத்ததுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏன்னா அந்த படம் அதிகமாக ஸ்காட்லாண்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கிளென்கோவில் இந்த ஏரியாவை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த தண்ணியெலாம் ஓடுதில்ல, இது எல்லாமே ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த 3 மாதம்தாங்க இதுக்குள்ளேலாம் வர முடியும். மிச்ச நேரம்லாம் இந்த மலை இந்த ஏரியாலாம் சுற்றி வெள்ளை வெளேர்னு ஐஸ் தாங்க இருக்கும், ஸ்னோஃபாலு அவ்வளோ இருக்கும் இந்த இடத்துல. நம்மளால் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியல. இப்படி வந்தால் தான் ஏதோ நம்ம இந்த மாதிரி சீனரிலாம் பார்க்க முடியும். வாங்க நீங்களும் பார்த்து ரசிங்க இதெல்லாம். ஒரு நர்சஸ் காஃபி, என்னடா ஃப்ளாஸ்க் இவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வெளியில் போனோன்னா எல்லாமே நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த கேரவான்டரோட ஸ்பெஷாலிட்டியே தான், என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவோம். நேற்று நைட்டுக்கு முதக்கொண்டு ஸ்காட்லாண்டில் கோழி குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் செஞ்சு ரைஸ் வச்சு சாப்பிட்டு தான் தூங்கினோம். இன்னும் நிறையா இருக்குது, மொதல் இந்த காஃபியை மொதல் குடிச்சு முடிப்போம். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கருங்காப்பி தாங்க. கருங்காப்பி இஸ் த பெஸ்ட். சியர்ஸ். இந்த மாதிரி சேரை போட்டு உட்காந்து சூடாக ஒரு கருங்காப்பி குடிக்கணும்னு 2 வருஷமாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. நம்ம கேமராமேனுக்கு இப்போ தான் அதுக்கு டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே அப்படின்னு பண்ணி ஒரு காஃபியை கொடுத்துருக்காங்க. சூடாக காஃபியை குடித்தாச்சு. வாங்க அப்படியே அடுத்த ஸ்பாட்டு என்னன்றதையும் பார்ப்போம். யூகேல இருக்கிறவங்க ஆகஸ்ட் மாதம் உங்களோட ஸ்கூல் ஹாலிடேஸில் ஊருக்கு போகலை அப்படின்னா, நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கும் நெதர்லாண்டுக்கும் யூரோப்பு வெளியில் போய் சுற்றுறதுக்கும் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு 7 நாள், மினிமம் 7 நாள் தேவைப்படுங்க ஸ்காட்லாண்டை சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும், ஒவ்வொரு இடமும் அவ்வளவு அருமையாக இருக்குங்க.
நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும். அதே மாதிரி கிளென்கோக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் நீங்கள் தனியாக ஒதுக்கிருங்கங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த கிளென்கோ ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ஃப்ரீங்க, எங்கேயுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 500 மீட்ரு போனீங்க இல்லை ஒரு 1000 மீட்ரு போனீங்கன்னா அப்படியே ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் அங்கங்கே நிப்பாட்டிக்கலாம், நிப்பாட்டி அந்த சீனரிஸை என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20 மைல் ரோடு, இது இதில் குறைஞ்சது ஒரு 200 பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் நின்று போகிறதுக்குள்ளே அந்த 20 மைலை நீங்கள் கடந்து போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவும் நின்று ரசிச்சுட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். இங்கே மெயினாக வர்றவங்க ஹைக்கிங் பண்ணுறதுக்காண்டி தாங்க வர்றாங்க. இங்கே சுற்றி ரெண்டு பக்கம் மலை இருக்கிறனால எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையேறதுக்கு மட்டும்தான் இங்கே வர்றாங்க. இங்கே பாருங்கள் தூரத்தில் அங்கே ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க, மேலே அங்கே ரெண்டு மூணு பேர் போகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, ஆனால் இங்கே நிற்கிற கார் எல்லாமே நிப்பாட்டிட்டு மேலே மலை உச்சிக்கு கிளம்பி போயிட்டாங்க. நம்மளால் போக முடியாது, ஆனால் நம்ம கீழே இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வருவோம். வாங்க, அங்கே ஏதோ வீடு மாதிரி இருக்குது, அந்த எஸ்கிமோ வீடு மாதிரி இருக்குது, கல்லுலேயே கட்டி வச்சுருக்காங்க. ஆதி காலத்து மனுஷர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். சுற்றி பாறை கல்லுலேயே கட்டியிருக்காங்கங்க. இது நாங்கள் போன தடவை வந்தப்பயே பார்க்கணுன்னு நினச்சோம், நல்ல சூப்பராக இருக்குது, இப்படி கல்லுலேயே கட்டியிருக்காங்களே என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சோம். பார்த்த எல்லாம் இருக்குது வீட்டுக்கு. இந்த வீட்டோட கதவு எங்க, என்ன சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கதவை காணோம், கிணத்தை காணோம் அந்த மாதிரி கொத்தனார் வீட்டை கட்டிட்டு கதவை கட்டாம விட்டாருங்க. இதுல ஒன்றும் இல்லை, சுத்தி வந்து பார்த்தா எல்லா பக்கமும் இருக்கு. ஒருவேளை கயிறு கட்டி மேல இருந்து இறங்கணும்னு நினைக்கிறேன். எது எப்படியோ நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரு இந்த கொத்தனார். வாங்க அந்த அப்படியே அந்த ஆத்தையும் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. அருவி இந்த தடவை வந்து சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. போன தடவை வந்திருந்தப்போ போன ஆகஸ்டில் எல்லா பக்கமும் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் கொரோனானால தண்ணியும் இல்லைன்னு நினைக்கிறேன். கொரோனாவை பாருங்கள், நம்மளையும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிடுச்சு, மலையிலேருந்து வர்ற தண்ணியையும் போட்டு பூட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்த வந்து தண்ணி இருக்குதோ இல்லையோங்க, இந்த கிளைமேட்டும் இந்த ஏரியாவையும் அட்லீஸ்ட் ஒரு தடையாவது நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. வர முடியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவே. ஸ்காட்லாண்டுக்கு கார் இருந்தால் மட்டும்தான் போக முடியுன்றது கிடையாதுங்க. நீங்கள் கிளாஸ்கோ வரைக்கும் ட்ரெயினில் வந்துடலாம். அங்கேருந்து உங்களுக்கு சிட்டி லிங்க் அப்படின்ற அந்த முன்னாடி போகுது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு, இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 49 pounds 3 நாளைக்கு உங்களுக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்றாங்க. நீங்கள் எங்கேனாலும் ஏறிக்கலாம், எங்கேனாலும் இறங்கிக்கலாம். ஸோ 3 நாளைக்கு ஸ்காட்லாண்டில் உள்ள என்னென்ன முக்கியமான ஸ்பாட் இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாங்க. இது செம்ம சீப்பு. இந்த ஏரியாவை பாருங்கள், இந்த பூவெல்லாம் பாருங்களேன், இந்த இதில் மலையை சுற்றி எல்லாமே இதே கலர் பூங்க. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் அங்கே தூரத்தில் ஒரு டீ கடை மாதிரி இருக்குது, அது என்னென்னு தெரில. பக்கத்தில் ஒரு ஓட ஒன்று ஓடிட்டுருக்கு. வாங்க முடிஞ்சால் அங்கேயும் போய் பார்ப்போம். டீ கடை தானா இல்லை வேறு எதுவும் பால் அடைஞ்ச மண்டபமான்றதையும் போய் பார்ப்போம். சுற்றி இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 2 மலைக்கு நடுவில் நிற்கிறோம். ரோட்டிலேருந்து ஒரு இது ஒரு 5 மினிட்ஸ் இறங்கி நடந்து வந்திருக்கோம். இங்கே செம்மையாக இருக்குது இந்த ஏரியா. முடிஞ்ச அளவுக்கு அந்த டீ கடைக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக சகதியாக இருக்குது, போக முடியுமா என்னன்னு தெரில. உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம், அத்தடி உள்ளே போய் மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன். இது நம்ம டீ கடைக்குள்ளே போய் அங்கே டீ கடையில் யாரும் இல்லைன்றது இங்கேயே தெரியும். ஆனால் இது வந்து ஃபுல்லாக சேராக இருக்குதுங்க. ஸோ டீ கடை ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வேறு எங்கேயாவது போவோம். இந்த வீடியோவோட கடைசி ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இன்னும் ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்க போகிறதில்ல. இந்த கடைசி ஸ்பாட்டை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது, அப்படியே ரோட்டு மேலே நம்ம அந்த படத்துலலாம் பார்ப்போம்ல அது மாதிரி
ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்களேன். இது வந்து வார் மெமோரியல் சர்ச்சுங்க. ரொம்ப பழைய காலத்து சர்ச்சு, உள்ள செம்மையாக இருக்குது. வாங்க நீங்களும் வந்து சுற்றி பாருங்கள். பேட்டை படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கதவை திறக்கிற மாதிரி திறக்குதா இல்லையா? ஓஹோ, உள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. யாருமே இல்லை. இப்போ இந்த கோவிட் சீசன்றனால சர்ச்சை வந்து சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நம்ம அப்படியே உள்ளே வந்து உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி உள்ளே வந்தோம். பாருங்க, அப்படியே மலைக்கு நடுவில் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக்கு, ரோட்டோரம், சுற்றி கல்றை. இந்த ஊரில் எல்லாம் எப்படின்னா சர்ச்சிலேயே கல்றை இருக்குங்க, எந்த பயமும் கிடையாது. அவங்கவுங்க சர்ச்சில் அப்படியே சர்ச்சை சுற்றி அப்படியே கல்றை அடிச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப பழைய காலத்து சர்ச் மாதிரி தான் இருக்குது. இந்த கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளாஸு, குட்டியாக தான் இருக்குது சர்ச்சு. இங்கே சர்வீஸ் நடக்கும். இப்போ இந்த கோவிடுன்றனால உங்களுக்கு சர்வீஸ் இல்லை சண்டேஸில், மிச்சப்படி ஃப்ரைடேஸும் சண்டேவும் இங்கே சர்ச்சஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கிளென்கோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்னைக்கு செஷனை முடிச்சுக்குவோம். புதுசாக பார்க்குறவங்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை காட்டுங்க. அடுத்து உங்களை வேறு ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.